விநாயகரும் புத்திசாலி பெண்ணும். ஒரு கிராமத்தில் விநாயகர் கோவிலுக்கு அருகில் ஒரு சிறுமியும் அவளுடைய தாயும் வாழ்ந்து வந்தார்கள். இந்த சிறுமிக்கு விநாயகர் மீது மிகுந்த பக்தியும் பற்றும் இருந்தது. தினமும் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்துவிட்டு வருவாள். விநாயகர் சதுர்த்தி அன்று பல வகையான இனிப்புகள், வீட்டு அலங்காரங்கள், வான வேடிக்கைகள், புத்தாடைகள், இசை நிகழ்ச்சிகள் என்று கோலாகலமாக கொண்டாடப்படும். அன்றைய தினம் அனைவரும் கோயிலுக்கு சென்று வழிபாடும் செய்வார்கள். சதுர்த்தி அன்று சிறுமி தன் அம்மாவிடம், நான் வெளியே சென்று அனைவருடனும் கொண்டாட வேண்டும் என கூறினாள். அதற்கு அவளின் அம்மா, வீட்டில் உள்ள பாத்திரங்களை சுத்தம் செய்துவிட்டு போ என கூறினாள். உடனே சிறுமி பாத்திரங்களை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறாள். சிறிது நேரம் கழித்து, நான் வேலையை முடித்துவிட்டேன், இப்பொழுது போகட்டுமா என கேட்டாள். அதற்கு அவள் அம்மா, வீட்டின் பின்புறமும் நீ சுத்தம் செய்துவிட்டு போகலாம் என கூறினாள். சிறுமியும் வீட்டின் பின்புறத்தை சுத்தம் செய்துவிட்டு அம்மாவிடம் வந்து, நான் வேலையை முடித்துவிட்டேன், இப்போது நான் செல்லலாமா என கேட்டாள். உடனே சிறுமியின் தாய் சரி என்று சொல்லி தட்டில் இரண்டு லட்டுகளை வைத்து கொடுத்து, ஒன்றை நீ விநாயகருக்கு கொடுத்து விடு, மற்றொன்றை நீ சாப்பிட்டு விடு என்று கூறினாள். சிறுமி இரண்டு லட்டுகளை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள கோயிலுக்கு விரைந்து ஓடினாள். அங்கு ஒரு லட்டை விநாயகருக்கு வைத்துவிட்டு மற்றொன்றை சாப்பிட ஆரம்பித்தாள். இதில் சாப்பிட்டுவிட்டு விநாயகர் லட்டை எடுத்துக்கொள்வார் என்று காத்து கொண்டு இருந்தாள். ஆனால் விநாயகர் வரவே இல்லை. நீங்கள் சாப்பிட்டால்தான் நான் விழாவை கொண்டாட முடியும் என்று கூறி அழ ஆரம்பிக்கிறாள். இன்னும் சில நேரத்தில் பண்டிகை காலம் முடிய போகிறது, நீங்கள் சாப்பிட்டால்தான் நான் விழாவை கொண்டாட முடியும் என்று கூறுகிறாள். சூரியன் மறைந்து மாலை நேரமும் ஆகிவிட்டது. இனிமேல் நான் விழாவை கொண்டாட முடியாது, நீ சாப்பிடாமல் இருந்ததால்தான் என்னால் விழாவை கொண்டாட முடியவில்லை, நீ இந்த லட்டுவை சாப்பிட்டால்தான் நான் இந்த இடத்தை விட்டு நகருவேன், அம்மாவும் என்னை திட்டுவார்கள் என்று அழுது கொண்டே இருந்தாள். அப்பொழுது அந்த இடத்தில் விநாயகர் தோன்றினார். விநாயகர் அந்த சிறுமியை பார்த்து அழ வேண்டாம் என்று கூறினார். அதற்கு அந்த சிறுமி, விநாயகரே, நீங்கள் வந்து விட்டீர்களா, இந்த அருங்கள் உங்கள் லட்டு என்று கூறினார். விநாயகர் சிறுமியை பார்த்து, என்னை மன்னித்துவிடு, நான் தாமதமாக வந்துவிட்டேன் என்று கூறி லட்டுவை எடுத்து சாப்பிட்டார். ஆஹா, லட்டு மிக சுவையாக உள்ளதே என்று சாப்பிட்டுவிட்டு, நீயும் வீட்டிற்கு செல் என்று கூறி, நானும் சென்று வருகிறேன் என்று கூறினார். அதற்கு அந்த சிறுமி, உங்களால் தான் விழாவை கொண்டாட முடியவில்லை என்று கூறினாள். விநாயகர் சிறுமியை பார்த்து, நான் செய்த தவறுக்காக உனக்கு ஒரு வரம் தருகிறேன், என்ன வரம் வேண்டும் சொல். புத்திசாலியான அந்த சிறுமி, என்னுடைய மூன்றாவது தலைமுறை பிள்ளைகளோடு செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்று வரம் கேட்கிறாள். அதற்கு விநாயகர் சிரித்துக்கொண்டு, நீ மிகவும் புத்திசாலியான பெண், நான் உனக்கு நீ கேட்ட வரத்தை தருகிறேன் என்று கூறி மறைந்துவிட்டார். The clever little girl. Long time ago, a little girl and her mother lived near a Ganesha temple. The little girl was a devotee of Lord Ganesha all her life, and she used to visit the temple every day to pray to him. The Ganesha festival will be coming soon. The festival days will be wonderful. There will be sweets, lights, crackers, music, new clothes, and all sorts of wonderful things. On the morning of the great festival, Oh mother, may I go? Not now. There is a lot of work to be done. The girl started washing the plates and the bowls. After about an hour, I have washed the plates and the bowls. I've also swept the floor. Now may I go?
You haven't swept the yard yet. The little girl quickly swept the yard clean. I've swept the yard. Now can I go? Yes. And here are two laddus. One for you and one for Ganesha. First, go to the temple and make your offering. Eat your laddu after that and then go wherever you want. The little girl ran to the temple. She prayed and placed one laddu before the statue of Ganesha. Please, Lord, eat up quickly. I've already missed half the fun. Slowly eating her laddu, she sat before the statue and waited. Please, hurry up. There are lots of things going on. But I have to wait till you eat this laddu. Statue showed no signs of taking the laddu. Big fat tears swelled up in the little girl's eyes. In a little while, the celebrations would be over and everyone would be gone. Oh, please eat your laddu. But the laddu remained where it was. The sun sank slowly into the west. The happy voices faded and the music died away. I've missed everything. I can't even go home before you eat. And if I'm late, Mother will scold me. Lord Ganesha appeared surrounded by a soft glowing light. Don't cry, my child. Oh, at last you are here. Here is your laddu. What took you so long? I'm sorry. Ganesha ate the laddu. Wow, so tasty. Delicious. You can go now and let me go too. No, I won't. I have missed all the fun because of you. Sorry. I will give you a boon to compensate. There's an old saying, when asking for a boon, ask for one that will last into 3 generations. Ha! Smart little girl. And how will you achieve that? Okay, I want to see my grandson eating out of a golden bowl in the garden of a palace, where I'm sitting surrounded by my husband, 7 sons and 7 daughters-in-law, and watching the other grandchildren playing. You clever little child. You can teach the wise men a thing or two. So it shall be. You will have health, wealth, a loving family, and a long life. Lord Ganesha blessed her and disappeared. Many years passed. The little girl grew up into a charming young woman. She married a handsome man who was very wealthy. She lived a long and happy life, surrounded by her children and grandchildren.